வணக்கம் நண்பர்களே. மோடி வந்து எதிர்கட்சிகளை பார்த்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி, ஊழலை ஒழிக்க வந்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க ஊழலை எப்படி ஒழிக்கிறாங்க, வாங்க அதை எப்படி ஒழிக்கிறாங்கன்னு பார்ப்போம். கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து சிஏஜி அறிக்கை வெளியாச்சுங்க. நாடாளுமன்றத்தில் 7 திட்டங்களின் கீழ் 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சிகள். திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. மற்ற மாநிலங்கள்லையும் எதிர்கட்சிகள் அதை பற்றி பேசிச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விசாரணை நடத்துவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா, அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன, அந்த முறைகேடு புகார்கள் சொன்ன 3 முக்கியமான அதிகாரிகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒழிச்சு கட்டியிருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லலாம். அதாவது முக்கியமான 2 திட்டங்கள் வந்து அதில் சொல்லப்போனால், அந்த ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட 2 திட்டங்கள், பெரிய திட்டங்கள் வந்து பாரத் மாலா திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம். அந்த திட்டத்தில் வந்து துவாரகா திட்டம், அந்த திட்டத்தின் கீழே வந்து 1 கிலோமீட்டர் சாலைக்கு 18 கோடி ரூபாய் செலவழிக்கலாம் அப்படிங்கிறத, 1 கிலோமீட்டர் சாலைக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தங்கத்தில் ரோடு போட்ட மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சுங்க. அந்த குற்றச்சாட்டு சுமத்தின அதிகாரி. அப்புறம் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அந்த திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம்ங்க. நாடு முழுக்க 24 கோடி காடுகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெறுவதற்காக அந்த காப்பீட்டு திட்டம் கார்டுகள் 24 கோடி கார்டுகள் அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. அதில் வந்து ஒரு செல்போன் நம்பருக்கு, ஒரு மொபைல் நம்பருக்கு 7.5 லட்சம் கார்டுகள் இணைக்கப்பட்டு அதுக்கு வந்து காப்பீட்டு தொகை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏழு பேருக்கு 4,600 கார்டுகள் கொடுத்துருக்காங்க. இறந்து போன 88,000 பேருக்கு சிகிச்சை அளித்ததாக சொல்லி அதுலேயும் வந்து மிகப்பெரிய காப்பீட்டு திட்டம் கைமாறி இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்துச்சு. நாடு முழுக்க வந்து இது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சிங்க. இந்த குற்றச்சாட்டு, இந்த முறைகேடை பற்றி சிஏஜி அறிக்கையில் எழுதினவரும், சிஏஜி அறிக்கையில் சொன்ன அதிகாரிகள், பாரத் மாலா திட்டத்தை பற்றி சொன்ன அதிகாரிகள், 3 அதிகாரிகளை வந்து இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து இப்போ காங்கிரஸ் சொல்லிகிட்டு இருக்கு. மோடி வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னவங்களே ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 வகையில் ஊழலை ஒழிப்பாங்கங்க பாஜக. ஒன்று, இந்த மாதிரி ஊழல் சொல்கிற அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் செஞ்சு ஒழிச்சு கட்டுறது. அடுத்து, எதிர்கட்சியில் ஊழல் செஞ்ச தலைவர்களை அவங்க கட்சியில் சேர்த்து இடி சிபிஐ ரைடுலேருந்து, அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை ரைடுகள்லேருந்து ஒழிச்சு வைக்கிறது பாஜகவில் சேர்த்து. இதுதாங்க வந்து பாஜக ஊழலை ஒழிக்கிற சூத்திரம். வந்து நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்க சுவேந்து அதிகாரியிலேருந்து, அஜித் பவார், சரத் பவாரோடைய கட்சியிலேருந்து இப்போ விலகி பிஜேபியில் சேர்ந்துருக்க அஜித் பவார் வர, அவங்க வந்து மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாங்க. பட் அவங்க பிஜேபி பக்கம் வந்ததுலேருந்து அந்த வழக்குகள் எல்லாமே வந்து நீர்த்து போச்சுங்க. இது மாதிரி தான் பிஜேபி வந்து ஊழலை ஒழிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இதுதாங்க பிஜேபியோட ஊழல் ஒழிப்பு மந்திரம். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.